ஸோ எல்லாருக்குமே வணக்கம் ஆல் ஃபுட்பால் ஃபேக்ட்ஸ் தமிழுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அஃபிஷியல் நியூஸ் மாதிரியே கிடச்சிருக்குங்க என்ன நியூஸ்னால் கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து ரியல் மெட்ரீட் போகிறதா ஒன்று ஒன்று ஒரு நியூஸ் வந்துருக்கு அதை பார்த்து டீட்டெயில் அண்ட் கிளியராகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ லேட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ எதுக்கு பரபுரியும் ரியல் மெட்ரிக் போகிறாரு இது ரூமராக இல்லை அஃபிஷியலானு கேட்காதீங்க இப்போ இது ரூமரும் கிடையாது அஃபிஷியலும் கிடையாது ரிப்போர்ட் பண்ணி ஒரு வெப்சைட் ஸோ எந்த வெப்சைட்னால் எஸ்பி நேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான் இதை பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் இப்போ ஒரு கோச் சொல்லியிருப்பேன் அந்த கோச்சோட பேர் என்னென்னா கேர்லோ ஆன்சி லோட்டி ஸோ இவர் தான் வந்து இப்போ என்ன கேட்டிருக்காருனா ரொனால்டோ வந்து மறுபடியும் ரியல்மெண்ட் டேட்டுக்கு ரிட்டர்ன் ஆகணும் ஸோ அதுக்காக ரியல்மெண்ட் டேட் கிட்ட அவர் வந்து கேட்டிருக்காரு ரொனால்டோவை என்னாது பண்ணி ரியல்மெண்ட் டேட் போய் கூப்பிட்டு வந்துருங்க யுஎன் டெஸ்ட்லேருந்துன்னு ஸோ இப்போ இந்த நியூஸ் தாங்க வைரலாக பரவிட்டு வந்துட்டுருக்கு ஸோ இவர் வந்து முன்னாள் மேனேஜர் முன்னாள் ரியல் மென்ட்ரிட் முன்னாள் மேனேஜருங்கிறதுனால ரொனால்டோ ஆடுற ஆடுற அந்த ஸ்கில்ஸு அதில்லாம் இவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிருக்காரு ஸோ ஆனால் ரொனால்டோ போனதுக்கப்புறம் ரியல் மேட்ரிட் வந்து சாம்பியன்ஸ் லீக் அடிக்கவே இல்லை ஒரே ஒரு லாலிகா மட்டும்தான் அடிச்சிருக்காங்க ஸோ இப்பெலாம் பார்க்குறப்ப மறுபடியும் ரொனால்டோவை நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக ரியல் மெட்ரிட்க்கு ஒரு பவர் கிடச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பிளேயர் வெளில போயிட்டுருக்காங்க வரான் போயிட்டார் அதோட இப்போ ராமோஸ் போயிட்டார் அவரோட லெஜண்ட் அவர் அவரே இப்போ வந்து வெளில போயிட்டார் ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு லெஜண்ட்டை கொண்டு வரலான்னு ரொனால்டோவை இப்போ சைன் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காரு ரியல் மெட்ரகிட்ட கேர்லோ ஒரு வேலை இது ரூமராக இருக்கும் பொய்யாக இருக்கும் நீங்கள் என்ன தப்பாக சொல்லிகிட்டு இருப்பீங்கன்னு நீங்கள் உங்கள் மனசில் எல்லாம் தோணுச்சுன்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் இங்கே போடுறோம் பாருங்கள் உங்களுக்கு இந்த தம்மையிலே தெரியும் ரொனால்டோ வந்து ரிட்டன் ரிட்டன் ஆகணும் எப்படியாவதுன்னு சொல்லி இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ரியல் மெட்ரிட் கேர்லோ ஆன்சிலோட்டி வென்ஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ டு ரிட்டர்ன் டு ரியல் மெட்ரிட் ரிப்போர்ட் ஸோ இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய பேர் இதை கேட்பீங்க என்னென்னா இப்போ அவர் ரொனால்டோ மேன்செஸ்டர் யுனைட்டடுக்கு வந்து ரிட்டர்ன் வருவாரா இரு எம்யூக்கு வந்து அவர் மறுபடியும் விளாடுவாரான்னு கேட்குறீங்க பட் ரொனால்டோ வந் இப்போ நான் வீடியோ ரெடி பண்ணுற வரையும் அவர் இப்போ மேன்செஸ்டர் யுனைட்டடும் ஆஃபர் பண்ணலை அவரும் போகிற மாதிரி இல்லை இப்போ அவர் போ இப்போ ரொனால்டோவே ரியல் ட்ரீட் போகணுன்னு ஆசைப்பட்றாரு ஸோ அதனால் அவர் இப்போ எம்யூக்கு மாட்டாரு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா மேன்செஸ்டர் யூனைட்டடுக்கு ரொனால்டோ மாட்டார் இப்போ அவர் ரியல் மெட்ரிட் போக தான் ஆசைப்பட்றாரு ஸோ இனிமேல் அவர் வந்து யுவன்டாஸில் இருக்க மாட்டாருன்னு நியூஸ்லாம் வருது பட் கிளியராக உங்களுக்கு நான் சொல்லணும்னா ரொனால்டோ வந்து இப்போ ரியல் மெட்ரிட் போகணுன்னு ஆசைப்பட்றாரு ஆனால் இப்போ அவருக்கு சம்பளம் கொடுத்து வாங்குற அளவுக்கு ரியல் மெட்ரிட் கிட்டே காசு இல்லைங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது பட் லீ ரியல் மெட்ரிட் கோச் கேர்லோ வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காரு எப்படியாவது ரியல் மெட்ரிட்க்கு ஒரு லெஜண்ட் வரணும் எல்லாருமே வெளில போயிட்டாங்க இப்போ இஸ்கோ ஜூனியர் இருந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் இருக்காங்களே தவிர ஒரு லெஜண்ட் இல்லைங்க அவருக்கு அவங்களுக்கு இப்போ மிட் இப்போ டேவிட் ஆலபா மட்டும் தான் ஷைன் பண்ணியிருக்காங்க ஒன்றும் அவங்க ஷைனிங்ஸ் ஆரம்பிக்கல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டு டு ட்வெண்ட்டி டூ லாலிகாக்கும் சாம்பியன்ஸ் லீக்கும் ஸோ ரொனால்டோ வந்தாருன்னா ஐ திங்க் ரியல் மெட்ரிட் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நான் சொல்லணும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரொனால்டோ வந்து ஒரு ஒரு நிறைய கொஞ்சனா கொஞ்சம் வருஷம் இருப்பாருங்க அந்த கொஞ்சம் வருஷத்தில் அஞ்சு சாம்பியன்ஸ் லீக் கடிச்சு கொடுத்துருக்காரு ரொனால்டோ அஞ்சு சாம்பியன்ஸ் லீக் யோசித்து பாருங்க அஞ்சு சாம்பியன்ஸ் லீக் அடிச்சு கொடுத்துருக்காங்க அவர் எவ்வளோ பெரிய பிளேயர்னு ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப கண்டிப்பாக இவர் ரியல் மெட்ரீட் வரணும் என்னை பொறுத்த வரைக்கும் பட் எனக்கு என்ன தோணுதுன்னா இவர் ரியல் மெட்ரிட் போடுறதை விட மேன்செஸ்டர் யுனைடெட் போனார்னா ஏன் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க ஏன்னா மேன்செஸ்டர் யுனைட்டடில் இவர் பிளே பண்ணார்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு மேஞ்சஸ்டர் யுனைட்டடில் இவர் ப்ளே பண்ணணும் ரொம்பவே ஆசை ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப இவர் கண்டிப்பாக இப்போ மேன்செஸ்டர் போகமாட்டார் போல் ஸோ ரியல் மெட்ரீட் ட்ரை பண்ணி வாங்கிட்டு வாங்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை இந்த ட்ரான்ஸ்ஃபர் நியூஸை பார்த்து என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் டாடா பை நான் எல்லா வீடியோலாம் சொல்லிட்டு வரேன் கிட்டே என்னதுன்னா ஒரு ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர் என்னதுன்னா அந்த சப்ஸ்கிரைப்பை க்ளிக் பண்ணிங்கன்னால் ரொனால்டோட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நிறைய பேர் தம் தம்மல் பார்த்துட்டு உடனே ஷாக் ஆகுதுங்க பின்னாடி வந்து மும்பை சிட்டி ஹவுஸோட பேனர் இருக்குது முன்னாடி வந்து ரொனால்டோடைய இந்த போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கு வேறு தம்மல் கிடைக்கிறதா திடீர்னு இந்த நியூஸ் கிடச்சிச்சு வீடியோ போட்டுருணுன்னு நினச்சேன் ஸோ டக்குன்னு போடுறதுக்கு தம் வேறு பேக்ரவுண்ட் கிடைக்கல ஸோ அதனால் இது